நல்ல பசங்க எல்லாம் இந்த மாதிரி பசங்க எல்லாம் படிச்சா பரவாயில்ல. என்கிட்ட படிக்கிற பசங்க எல்லாம் நான் செஞ்ச ஜென்மத்து பாவம்லாம் என்னோட பையனை உட்காந்துருப்பான், கொண்ணு கொலையத்துக்குடுவான். எப்படி பேசுறாங்க நீங்க இன்னைக்கு பசங்கள்லாம்? அன்னைக்கு ஒரு பையன் வாசல தாத்தா உட்காந்துருக்காரு, வேக வேகமா போய் சொல்லியிருக்கான், தாத்தா தாத்தா உள்ள போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு இருக்கான். தாத்தா ஏண்டான்னு கேட்டிருக்காரு, டீச்சர் வராங்க அப்படின்னு இருக்கான், அதுக்கே நான் ஒளிஞ்சுக்கணும்னு கேட்டிருக்காரு, நீ செத்து போனேன்னு சொல்லி தான் லீவ் கேட்டிருக்கேன். சொன்னேன், என்னடா படிக்கிறீங்க நீங்களாம் உருப்படாம போனவங்களா? உங்களே இல்லை எங்கே, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் கிளாஸில் என்னடா படிக்கிறீங்களா உருப்படாம போனவங்களா? ஏதாவது ஒரு படிப்பில் ஒரு அக்கறை இருக்கா? எனக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆசிரியர்கள் பாடம் எடுத்தாங்க தெரியுமா? பேராசிரியர் சிவச்சந்திரன், பேராசிரியர் தாமோதரன், டாக்டர் மன்சூர், இவ்வளோ உயர்வான பேராசிரியர்கள்லாம் எனக்கு வந்து பாடம் எடுத்திருக்காங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் கொடுத்து வச்சவங்க உங்களுக்கு நல்ல நல்ல வாத்தியார்லாம் வந்தாங்க, நான் வந்து வீணா போனேன் முட்டாப்பை அவங்ககிட்ட பாடம் கேட்க வேண்டியிருக்குன்னா. நான் பாடம் நடத்திட்டு இருப்போம் பசங்கிட்ட கேட்பேன், சில கேள்விகள் அப்படி அப்படியே நடுவு நடுவில் கேட்கறது உண்டு. அப்படி பாடம் நடத்திட்டு ஒரு பையன்ட்ட கேட்டேன், உனக்கு பிடிச்ச புக்கு எதிரான்னு கேட்டேன், எங்கள் அப்பாவோட செக் புக்கு சார் அப்படின்னா. இவெல்லாம் விளங்குவான வாழ்க்கையில் பிளான் பண்ணுறா பாருங்க. எப்படி ஒரு பையனுக்கு ஓடி வந்தான் வேகமாக, சார் செய்யாத விஷயத்துக்கு தண்டனை உண்டா சார் அப்படின்னு கேட்டான். சத்தியமாக கிடையாதுரா கண்ணா அப்படின்னு, நான் ஹோம்ஒர்க் செய்யலாதான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு. இன்றைக்கி ஒரு பையன் அஞ்சே அஞ்சு மார்க் வாங்கியிருக்கான், நான் உனக்கு கூப்பிட்டு கேட்டேன், ஏன்டா பையலடே அறிவு இருக்கா உனக்கு, அஞ்சு மார்க் வாங்கியிருக்கேன் உனக்குலாம் வெக்கமா இல்லை அப்படின்னு. ஒன்றுமே எழுதலை அதுக்கு போய் அஞ்சு மார்க் போட்டிருக்கேன் உனக்கு வெக்கமா இல்லைங்கிறான். ஒரு நல்ல கேள்வி நாட்டை பற்றி கேட்போம் அப்படின்ட்டு ஒரு பையில் எழுப்பி, நல்ல குடிமகனுக்கு என்னடா தேவை அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், சைட் டிஷ்ஷாக வந்து சிக்கன் 65 நாக்கு சொர சொரன்னு இருக்கிறதுக்கு வந்து பட்டை ஊறுகாயும் தேவை சார் அப்படிங்கிறான். ஒரு பையன் வந்து வந்தான், வந்து சொன்னேன், தம்பி எவ்வளோ இப்போ எக்ஸாம் முடிஞ்ச மார்க்லாம் வந்திருக்கு எவ்வளோடா மார்க் அப்படின்னு கேட்டேன். ஜஸ்ட்டு பாஸ் மகேஷ் சார், ஜஸ்ட்டு பாஸ் அப்படின்னா. ஏண்டான்னு கேட்டேன், உங்களை மாதிரி மோசமான வாத்தியார் தான் எனக்கும் நடத்துனாங்க அதனால தான் அப்படின்னு. இவன்ட்ட கேள்வி கேட்க முடியாதுன்னு இன்னொரு பையிட்ட போய், நீ எவ்வளோ மார்க் எடுத்தா தம்பினே? நானும் அவன் ஃப்ரெண்டு தான் சார், 35 மார்க் எடுத்தா பாஸே, நான் வந்து 36 மார்க் பெரிய அப்படி 100 எடுத்த மாதிரி. ஏண்டா ஒரு வருஷம் முழுக்க டைம் இருந்ததுல, ஒரு வருஷம் முழுக்க உனக்கு டைம் இருக்குது, ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு 70 மார்க் அதை வாங்கலாம்ல, உன்னால் ஏன் வாங்க முடியல? என்ன வருஷம் முழுக்க டைம் இருக்குது, வருஷம் முழுக்க டைம் இருக்குன்னு எல்லா வாத்தியாரும் இதே சொல்லிகிட்டு இருக்கீங்க. வருஷத்தில் 52 ஞாயிற்றுக்கிழமை கழிச்சு விட்டால் 313 நாள் தான், கோடை விடுமுறை 50 நாள் போச்சு, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கினா அதுக்கு 130 நாள் போச்சு, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பேசினா அதுக்கு 15 நாள் போச்சு, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் விளையாண்டா அதுக்கு 15 நாள் போச்சு, காலாண்டு அரையாண்டு பண்டிகை விடுமுறைன்னு சொல்லிட்டு 40 நாள் விட்டுப்படுறாங்க. எக்ஸாமுக்கே வருஷத்துக்கு 35 நாள் போயிடுது, எல்லா எக்ஸாமுக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா. இதில் வந்து கல்யாணத்துக்கு போனால் 4 நாள் போயிடுது, காய்ச்சல்னு 2 நாள் படுத்து போடுறேன், சினிமாவுக்கு 3 நாள் ஃப்ரெண்ட்ஸோட போயிடுறேன், கூட்டி கழிச்சு பார்த்தா மிச்சம் இருக்குது ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாளில் படித்து பாஸ் பண்ணுறேன்னா எவ்வளோ பெரிய விஷயங்கிறான். இப்போ எக்ஸாம் மேட்டர் சொன்னீங்க, ரிசல்ட் வந்தவொடனே ஒருத்தன் ரொம்ப வருத்தப்பட்டுருந்தான், இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு. எல்லாரும் ஆறுதல் சொன்னாங்க. சரி ஏன்ப்பா போனா போது விடு, இல்லை இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டேன்னா. சரி மற்றதுலாம் எப்படி அப்படின்னு கேட்டான். மற்றது எக்ஸாம் ஏதில்லைன்னா ஒரு பேப்பர் எழுதியிருக்கேன் அதே ஃபெயில் ஆகிட்டான். ஆமாம் அது ஒன்று தான் எழுதி அதில். சில பேர் வந்து ரொம்ப வாத்தியார் மேலே பாசமாக இருப்பான், நாம் எப்போ அந்த கிளாஸ் விட்டு போகிறோமோ அது வரைக்கும் அவனும் இருப்பான், 8 அதே ஸ்கூலில் பாடம் நடத்தணும், 8 அதே கிளாஸ்லேயே இருப்பான். நான் வந்து ஒரு கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் 2 பாடம் நடத்திக்கிட்டு இருந்தேன், 8 இப்போ தமிழ் வாத்தியாராக போயிருந்தேன், பாடம் நடத்திக்கிட்டு இருந்தேன். ஒரு பையன் எனக்கு துணையாகவே 2 இருக்கான். நான் சொன்னேன், 2 8 படிக்கிறீங்களே பாஸ் பண்ணி போகலாம்ல, உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை உடனே பாஸ் பண்ணலாம்ல அப்படின்னா. நீங்கள் எத்தனை வருஷமாக வாத்தியாரை வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டான். நான் வந்து 6 வாத்தியாரை வேலை பார்க்குறேன். 6 என்ன கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா 8 தான் எடுக்கிறேன். நீங்கள் ஏன் 9 போகலன்னா? இல்லை அன்னி கூட வந்துட்டேன். இதாவது பரவாயில்ல, அவங்களுக்கு எதில் விளையாடுறதுனே தெரியாது. ஒருத்தர் நேரம் அவங்க அப்பாட்ட போனான், அப்பா நான் பரீட்சையில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா, வெரி குட் ரா கண்ணா அப்படின்னா, ரே ஏமாந்தியா ஏப்ரல் 4. அவனுக்கு எதில் தான் கிடைச்சது பாருங்க. இல்லை உண்மையாக முட்டாளா, பயங்கரமான சாமர்த்தியம். இந்த பசங்க போய் ஒரு பையன் போய் அவங்க அப்பாட்ட கேட்டிருக்கான், அப்பா 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 வந்து எப்படின்னா பசங்க முன்னாடி நிறைய பில்டப் கொடுத்துக்குவாங்க. நான் வந்து அந்த காலத்தில் ரொம்ப படித்தேன், இவர் தெருப்புறுக்கிட்டு இருந்திருப்பார். ஆனால் அப்பா பையன் முன்னாடி, நான் அந்த காலத்தில் ரொம்ப படித்தவன்டா, அப்படியே வாத்தியாரெலாம் என்ன பார்த்தாருன்னா இவனை மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நான் தவம் பண்ணியிருக்கணும் அப்படிம்பார். அவர் கண்ணா அப்படின்னா திட்டிருப்பார், இவர் அப்படி பிட்டப் கொடுக்குறது பையன்ட்ட. ஆனால் பையன் போய் சொல்லியிருக்கான், அப்பா அப்பா அவனுக்கு இருட்டில் வந்து கண்ணு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே அவர் சொல்லியிருக்காரு, தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் பகலே தெரியாது, இருந்தாலும் பையன் முன்னாடி தெரியாதுன்னு சொன்னால் கௌரவ குறைச்சல, சூப்பராக தெரியும்டா தம்பி சூப்பராக தெரியும் அப்படின்ட்டு இருக்கார். லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரூம் கூட்டு போய் இந்தா என்னோடய ப்ராக்ரஸ் கார்டு கையெழுத்து போடுன்னு இருக்கான்.
ஒரு ஒரு பையனை பார்த்து அப்பா கேட்டிருக்காரு, தப்புன்னு அப்பாவோட மனத்தை வாங்கி போடுவான். ஒரு பையனை பார்த்து அப்பா கேட்டிருக்காரு, என்னடா என்ன நீ என் அப்பா பார்த்தாலும் பொண்ணுக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கியாமே, ஆ நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு இருக்காரு. இவன் சொல்லியிருக்கான், என்ன சொல்லுவாங்க, அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்கன்றிருக்கேன். இப்போ அவரும் அதே வேலையை தான் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு அப்பா வந்து அவங்க பையனை வந்து தோளில் உட்காந்து வச்சுட்டு திருவிழாக்கு போயிட்டு இருந்தாரு. சரி சார். அப்போ அப்பா வந்து பையன்கிட்ட கேட்டான், ஏன்பா உன் தலையில வந்து ஒன்னு ரெண்டு முடி வெள்ளையா இருக்குன்னு. பையனை திருத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரி. அவர் என்ன புத்திசாலித்தனமா நினைச்சாரு, பையன் பண்ற தப்புக்கெல்லாம் அப்பா தலையில ஒவ்வொரு வெள்ள முடி வரும்டா கண்ணா, நீ பாரு நீ பண்ண தப்புனாலதான் இவ்வளவு வந்ததுன்னு பையன் சொன்னான். இப்பதான் தாத்தா தலை ஃபுல்லா வெள்ளையா இருக்கிறது காரணம் புரிஞ்சது. ஒரு ஆளு மனைவி குளிக்கிறப்பயே பாத்ரூம்ல எட்டி பாத்துருக்கான், இந்த அம்மா கோவம் வந்துருச்சு, சொன்னோன்னா நம்ம பசங்க சிரிக்கிறாங்க, சொன்னாதான் நம்ம ஆளுகளுக்கே சந்தோஷமா இருக்கு. இப்போ பார்த்துருக்கேன் பொண்டாட்டி கோவம் வந்துருச்சு, அதாவது உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கு பொண்டாட்டி. இவன் சொல்லியிருக்கான், கோச்சு காதரி கோமதி நான் நம்ம வீட்டு வேலைக்காரின்னு நினச்சிட்டேன். ஆனால் வந்து வாழ்க்கையில் வந்து உயிருக்கு வந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பாதி பேர் வண்டிக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கான், மனுஷனுக்கு இன்சூரன்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். இப்போ வந்து மரியாதைக்குரிய அன்பு இயக்குனர், எங்களுடைய அன்பு இயக்குனர் ராஜ்குமார் சார் வந்து எங்கள் அஸ்தல் மன்னர்கள் எல்லாருக்குமே அவருடைய சொந்த செலவில் இலவசமாக இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து இது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. ஆண்ட்ரூ சார் அவர்களும் ரொம்ப எங்கள் மேலே அக்கறை உடையவர். சில பேர் வந்து இன்சூரன்ஸ் வந்து விவகாரமாக கேட்பான். அன்றைக்கி நான் போய் ஒரு என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், மச்சான் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறா ரொம்ப நல்லதுரா, இப்போ வந்து ஜீவன் தாரா பாலிசி வந்திருக்கு, ஒரு பாலிசி போடுறையான்னு. நான் ஏன் தாரா பாலிசி இருந்தால் சொல்லு, ஒன்று என்ன ஒம்போதே போடுறேன். பயம்னா ஒரு அளவுக்கு இருக்கணும், தேவையில்லாதக்கெல்லாம் நம்மால் பயப்படுவான். சில பேர் பயந்தே செத்து போயிடுவான், பயம் தான் பாதி சாவே. அன்றைக்கி ஒருத்தன் பஸ்ஸில் ஏறி நடு சீட்டில் உட்காந்துருக்கான், பஸ்ஸில் நடு சீட்டில் உட்காந்து பேப்பரை பிரிச்சிருக்கான், பிரிச்சோன்னு போட்டிருக்கு, ரயில்வே ட்ராக் கிராஷ் பண்ணுறப்ப ரயில் மோதி பஸ்ஸுக்கு நடுவில் உட்காந்துருந்தா 10 பேர் சாவு. ஐயோ வேணாண்டா சாமின்னு கொண்டு போய் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கேன், பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு பேப்பரோட அடுத்த பேஜ் பிரிச்சிருக்கான், பஸ்ஸுக்கு பின்னால் வந்து லாரி மோதி பின்னால் இருக்கிற 10 பேர் சாவு. ஐயோ இது ஆகாது சனி நம்மளை விடாது போல இருக்குன்ட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி முன்னாடி வந்து உட்காந்துருக்கான், பஸ்ஸுக்கு முன்னால் உட்காந்துட்டு இன்னொரு பேப்பர் பிரிச்சிருக்கான், பஸ்ஸுக்கு பஸ்ஸு நேராக மோதி முன்னால் உட்காந்துருந்து 3 பேர் மூஞ்சி நசுங்கி சாவு. எல்லாம் விடாது இப்படி இருக்குன்ட்டு நிப்பாட்டியா டிரைவர், பஸ்ஸை நிப்பாட்டியா, ஏன் நிப்பாட்டணும், யோ பஸ்ஸை நிப்பாட்டியாங்கிறல்ல, வேண்டாம் வேணாம் நிப்பாட்டியா, கீழே இறங்கிட்டு பேப்பர் எடுத்துகிட்டு ரொம்ப கொடுமையாக இருக்கேன் அப்படின்ட்டு இறங்கணுன்னு ஆட்டோ அப்படின்ட்டு ஆட்டோ வந்துருக்கு, ஆட்டோ ஏறி உட்காந்துட்டு அடுத்த பேப்பர் பிரிச்சிருக்கான், வேணும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதி ஆட்டோ நசுங்கி 2 பேர் சாவு. சனி விடாது போயிருக்கு, ஆட்டோ நிப்பாட்டியா அப்படின்னு கீழே இறங்கி நடந்து போயிருக்கான். நடந்து போகும்போது இன்னும் பேப்பரில் 2 பக்கம் இருக்குது, அதையும் வீண் பண்ணணும் அதையும் படிச்சிருவோன்ட்டு இன்னும் 2 கடைசிக்கு முன்னாடி பக்கத்தை பிரித்து பார்த்துருக்கான். ரோட்டில் ஓரமாக போய் கொண்டு வந்த மீது லாரி மோதி அந்த இடத்துலேயே அவர் சாவுன்னு போட்டுருக்கோம். ஐயோ ஐயோ இது ஆகவே ஆகாதுன்ட்டு கப்ப கப்ப கப்பன்னு ஓடி வீட்டுக்குள்ளே வந்து அப்பாடு பேப்பரை விட்டு விட்டு எரிஞ்சு விட்டு அப்படியே ரிலாக்ஸாக மெத்தையில் படுத்துருக்கான். அப்படியே ஒரு பேப்பர் மட்டும் அப்படியே வந்த மூஞ்சி விழுந்துருக்கு, என்னடா இந்த பேப்பரில் இருக்குன்ட்டு எடுத்து பார்க்கலான்னு பிரித்து பார்த்துருக்கான். பிரித்து பார்த்தா வீட்டினுடைய செவுறு இடிஞ்சு மூஞ்சில் விழுந்து அந்த இடத்துலையும் அவன் ஜாவும் போட்டுருக்கான். இப்போ பயம்தான் நம்மளால் வாழ முடியுமா? பயமில்லாத வாழ்க்கையை நம்ம வாழ கற்றுக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து எவ்வளோ முயற்சிகள் செய்யணுமோ அவ்வளோ முயற்சிகள் செய்யணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நகைச்சுவையாக மாறுது, அந்த சிறிய நகைச்சுவை தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உண்டு பண்ணுது. வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிற ஒரே நிகழ்ச்சி சன் டிவியில் வர இந்த அசத்தப்போது யார் என்கிற நிகழ்ச்சி. தொடர்ந்து உங்களை சந்திக்கிறோம், தொடர்ந்து உங்களை மகிழ்விக்கிறோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.